நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ சீரற்ற மாதவிடாய் அதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸ் அதற்கான காரணமும் தீர்வும் இந்த டாபிக் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைய காலகட்டத்தில் 180 பெண்களுக்கு காலம் தவறிய மாதவிடாய் இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கிறது. நமது கர்ப்பப்பையிலோ அல்லது சினைப்பையிலோ நீர்க்கட்டி ஹார்மோனின் சமமற்ற நிலை என்று இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. இந்த ஹார்மோன்களின் சமமற்ற நிலைதான் உடல் எடை அதிகரிப்புக்கு காரணம். இது போன்ற ஒழுங்கற்ற மாதவிடாயினால் குழந்தை பெறுவதிலும் சிக்கல் வருவதை அதிகமாக பார்த்திருக்கிறோம். நம்முடைய உணவு முறை மாற்றம், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், மன அழுத்தம் தான் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. சரியான அளவில் புரதச்சத்து, இரும்பு சத்து அதிகம் உள்ள உணவினை எடுத்துக்கொள்ளுதல், உடற்பயிற்சி மற்றும் யோகாவின் மூலமோ இந்த ஹார்மோன் சமநிலையின்மையை சரி செய்து கொள்ளலாம். காலம் தவறும் மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்து விடலாம். மாதவிடாய்க்கு ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்டிரான் முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே இதன் விகிதம் சரியாக இருக்க வேண்டும். மற்றவை பற்றி பேசும் முன்பு ஒரு விஷயம், அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகத்தை ஒரு டம்ளர் நீரில் கொதிக்க வைத்து தேன் கலந்து குடிக்கலாம். இதில் ஈஸ்ட்ரோஜன் போன்றவை இருப்பதால் நமது உடலிலும் கர்ப்பப்பையிலும் இருக்கும் அழுக்குகளை நீக்க பயன்படுகிறது. அதனால் அடுத்த மாதவிடாய்க்கு தேவையான ஹெண்டோமெட்ரியம் ஃபார்மேஷன் சரியாக நடக்கும். எள்ளுருண்டை சாப்பிடலாம். அதிலும் கருப்பு எள்ளுருண்டை மிகவும் நல்லது. இதில் இருக்கும் நல்ல கொழுப்பு, கால்சியம், மெக்னீசியம் போன்றவை இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரையை குறைக்கவும் எலும்பை உறுதி செய்யவும் பயன்படும். மேலும் இது உடல் எடையையும் சரியாக வைக்கும். கற்றாழையை தேங்காய்பால், பனங்கற்கண்டு, ஏலக்காய் சேர்த்து சாப்பிட்டால் கொழுப்பின் அளவை குறைக்கும். மேலும் ஓவரியன் ஸ்ட்ரெஸ் லெவலையும் சரி செய்யும். ஒரு நெல்லிக்காய் 10 ஆப்பிள்களுக்கு சமம். இதில் விட்டமின் சி இருப்பதால் தினமும் ஒரு நெல்லிக்கனி சாப்பிட வேண்டும். நெல்லிக்காயை முதல் நாள் தேனில் ஊற வைத்து மறுநாள் உண்ணலாம். ஆனால் கடைகளில் விற்கும் நெல்லிக்காய் கேண்டியை வாங்கி சாப்பிடாதீர்கள். வெந்தயம் சாப்பிடலாம். அதில் குளுக்கோஸ் மெட்டபாலிசம் அதிகம் உள்ளது. நார்ச்சத்தும் அதிகமாக இருப்பதால் ஹார்மோனை ரெகுலரேட் செய்யும். மாதுளம்பழமே நம் கர்ப்பப்பை வடிவத்தில் தான் இருக்கும். அது பீரியட்ஸை ரெகுலரைஸ் செய்ய பெருமளவில் உதவும். பீட்ரூட் மற்றும் கேரட்டை இணைத்து சாப்பிடலாம். சிலருக்கு பீரியட்ஸ் 3 முதல் 4 மாதங்கள் கழித்து வரும்போது இயல்பிற்கு மீறியதாக 7 நாட்களுக்கு மேல் கூட அதிக ஃப்ளோ இருக்கும். கட்டி கட்டியாக இரத்தப்போக்கு இருக்கும். அவர்கள் கருஞ்சீரகம் சாப்பிட வேண்டாம். அவர்கள் வாழைப்பூவை வறுத்து தயிருடன் சேர்த்து சாப்பிடலாம். பொட்டுக்கடலையை நெய்யுடன் வறுத்து உலர்ந்த திராட்சையுடன் எடுத்துக்கொண்டால் அது அதிகப்படியான ஃப்ளோவை சரி செய்யும். ஆனால் சீரற்ற மாதவிடாய் இருப்பவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கருஞ்சீரகத்தை எடுத்து வந்தால் அந்த பிரச்சனை சரி செய்ய முடியும். அடுத்ததாக, சிலருக்கு மாதவிடாய் சரியாக வரும், ஆனால் சரியான ஃப்ளோ இருக்காது. இதனை தவிர்க்க இரும்பு சத்து அதிகமான உணவை சாப்பிட வேண்டும். உலர்ந்த திராட்சை, அத்திப்பழம், மாதுளம்பழம், கருவேப்பிலை ஜூஸ், அகத்திக்கீரை, சுண்டக்காய் ஆகிய உணவுகளை உண்பதன் மூலம் இதை சரி செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.